அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் அருள்மிகு சிவசுடலி மாடசுவாமி பொன்னிசக்கியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தின் இரண்டாம் நாள் நிகழ்வுகளை காணலாம். இதற்கு முன்பாக முதல் நாள் பூஜையான மூத்த பிள்ளையார் முதல்நிலை வேள்வி, நவகோள் வேள்வி, நிலபதி வேள்வி, திருமுறை விண்ணப்பம் போன்றவற்றை இதற்கு முந்தைய வீடியோவில் நாம் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாள் நடந்த நிகழ்வுகளை தற்போது தெளிவாக காணலாம். தாய்மொழி தமிழில் மங்கள இசையோடு மண் வழிபாடு. மண்ணை சிறப்பிக்கும் விதமாக மண்ணை சிவலிங்கமாக உரு செய்து அதற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அந்த மண்ணை அனைத்து சன்னதிக்கும் யாகசாலை ஓமகுண்டங்களுக்கும் சாத்தப்பட்டது. அடுத்ததாக முளைப்பாளிகை பூஜை. கோயில் ஆரம்ப கட்டமாக இருப்பதால் 3 நாட்கள் மட்டுமே வளர்க்கப்பட்ட ஆரம்பகட்ட முளைப்பாளிகை, அதன் பூஜைகளை தொடர்ந்து காணலாம். முளை வரும்போதே பயிராக மாற்ற வேண்டாம், முளையாகவே இருக்கட்டும் என்பதற்கு இப்போது முளைப்பாளிகை வழிபாட்டை தொடங்குகின்றோம். முதல்ல மரம் எடுத்துக்கிட்டீங்களா? இந்த முளைப்பாளிகை வளர்ப்பது, இந்த முளைப்பாளிகை வளர்ப்பதற்கு உதவுகின்ற ஒளி எது தெரியுமா? சந்திரன். சூரியன் ஒளி வீசும், அந்த ஒளியில் ஸ்டார்ச் தயாரிக்கிறது, மேலே உணவை தயாரிக்கும் தாவரங்கள். இரவில் தான் வளரும். ஒரு வளர்வதற்கு உதவுகின்ற ஒளி எது? சந்திர ஒளி. எனவே இந்த சந்திர ஒளியை கொடுக்கின்ற விதமாக சந்திரனை அங்கே திருப்புடத்தில் எழுந்தருள செய்து இந்த முளையை வளர்க்கின்றோம். ஓம் ஒன்றியவாறு உடலில் உடன் கிடந்து என்றும் நம் ஈசன் நடக்கும் இயல்வது போற்றி அர்ச்சனை.
முளைப்பாரிகையிலே சிவமும் சக்தியை முளைப்பாரிகை நாம் உடம்பில் நாம் உயிரை வளர்க்கின்ற சக்தியாக மனதிலே பாவித்து வழிபாடு. இதற்கு முன்பு வேள்வி நடத்தி சேர்க்கப்பட்ட புனித நீரோடு கங்கா தீர்த்தம், திரிவேணி சங்கம தீர்த்தம், கன்னியாகுமரி முக்கூடல் தீர்த்தம், திருச்செந்தூர் தீர்த்தம் ஆகியவையோடு பல மூலிகை பொருட்கள் சேர்த்து முறையாக ஒவ்வொரு கலசத்திற்கும் ஒரு ரூபாய் காசு, வெற்றிவேர், ராஜகனி எனும் எலுமிச்சை பழம் மற்றும் சக்தி ஏற்றப்பட்ட தீர்த்தத்தை கலசத்தில் விட்டு மாவிலை தேங்காயோடு நெல்மணியில் நிறுவப்பட்டது. முக்கியமான கலசங்கள் அனைவரது முன்னிலையிலும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடும் நிறுவப்படுகிறது. பாருங்கள், பார்க்கலாம். உடலில் உடன் கிடந்தே என்று நம் ஈசன் நடத்தும் இயல்பது தெரிந்தரை கேர தெரிந்து சிவனடை நின்று தொழுதே என் நெஞ்சத்தினுள்ளே சிவனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் அவனனை ஆட்கொண்டு அழைத்திருமாகில் அவனையால் பவனும் நாமும் குடித்து தெரிந்து பொன்னாராய்த்தால் இவன் இணை பண்ணால் அழைக்குடியான் என்று எதிர்குடமே சிவம் எதிர்குடமே உண்டு இல்லை என்றது உருள் செய்து நின்றது மண்தில்லை மண்டினுள் மண்ணி நிறைந்தது கண்டில காரண காரணி நம்மோடு மண்டல மூன்றுற மண்ணி நின்றாளே மண்டல மூன்றுற மண்ணி நின்றாளே வணங்கி என்றோம் காலை மொழி பித்தற்கு வத்தராகி அருமுடு மலர் குழந்தை ஆர்வத்தை உள்ளே வைத்து ஆகியதே
இன்பமே சொல்க. திருக்குடத்தில் நீர் நிறைத்தல் வழிபாடு. இதற்கு அடுத்து உள்ள வழிபாடுகளை அடுத்த வீடியோவில் காணலாம். நன்றி, வணக்கம்.